ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட் பாஜ்ரா லட்டூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். 20 பிஸ்தா அண்ட் 20 பாதாம் ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டுலாம். ஒரு டீஸ்பூன் ஆஃப் வெள்ளை எள்ளு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக கலர் மாறணுன்னே ஆஃப் பண்ணிடலாம். எல்லையும் ஆற வச்சு பொடி பண்ணிடலாம். இப்போ 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அண்ட் 1/2 கப் கம்பு மாவு எடுத்துட்டு இதை நல்லா சலிச்சுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு 5-7 மினிட்ஸ் ஆகும். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு இப்போ 1/2 கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நம்ம இப்போ பொடி பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தா பவுடர் போட்டுடலாம் அண்ட் எள்ளு பவுடர் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு இப்போ 1/2 கப் வந்து நான் கருப்பட்டி ஆட் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கருப்பட்டி வந்துட்டு இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் லட்டூஸ்க்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் லட்டுவை குடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ லட்டூஸ் வந்துட்டு நீங்கள் அகெயின் உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா, ஏன்னா நம்ம 1/2 கப் நெய் தான் விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லட்டூஸ் பிடிக்கலாம். ஆர் மில்க்னா 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு லட்டூஸ் பிடிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லட்டூஸ் பிடிக்கிறேன். வீட் பாஜ்ரா லட்டூஸ் ரெடி ஆயிடுது. ஸோ இது ஒரு நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸ்நாக்கிங் ஆப்ஷன். ஸோ நீங்கள் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். தே வில் ஆல்சோ டெஃபினெட்லி லவ் இட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.